கும்பம். கும்ப ராசி நேர்களே, இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாவது பாவத்துக்கு செல்கிறார். உங்கள் அண்ணன் தம்பிகள் கூட இருக்கின்ற தகராறு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கு, 18-32 இருந்தால், உங்கள் வீட்டில் உங்களுக்கு சின்ன தம்பிகள் இருந்தால், இவர்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செயல் செய்து உங்களை வீட்டிலேருந்து வெளியே திருத்துறதுக்கு பார்ப்பார்கள். எ டைம் ஆஃப் செப்பரேஷன் ஃப்ரம் நியர் அண்ட் டியர், அதாவது நம்முடைய இரத்த பந்தத்திலிருந்து தனியாக போகின்ற காலம் ஆரம்பித்தது என்று சொல்லலாம். சில பேர் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போயிடுவாங்க, சில பேருடைய வாரிசு அந்த வாரிசுக்கும் கும்பராசி இருந்தால் அவர் உங்களை விட்டு வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறதோ அல்லது திருமணமாகி வெளியே ஏதாவது ஜாப் கிடைக்கிறதோ அப்பா அம்மாவை விட்டு விலகி இருக்கிற காலம் ஆரம்பிக்குது என்று சொல்லலாம். ஆனால் குரு பகவான் மூணாம் பாவத்தில் வரும்பொழுது அஞ்சாம் பாவத்தை பார்க்கிறார், ஒன்பதாவது பாவத்தை பார்க்கிறார். அதனால் தொழில் நல்லா இருக்கும், பாக்கியம் நல்லா இருக்கும், பண வசதி நல்லா இருக்கும், தைரியமாக வாழ்வீர்கள். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் கண்டிப்பாக நாட்டில் வெளிநாட்டில் பெயர் புகழ் இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், அடிக்கடிக்கு தேவை உள்ளது தேவையில்லாத யாத்திரைகள் செய்ய வேண்டிய நேரம் ஆரம்பித்து விட்டது. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் உங்கள் கட்சியில் கம்மியாக பேசுங்கள், ஏனென்றால் உங்கள் விரோதி உங்களிலிருந்து கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் பதவியை பறிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் பெண்களாக இருந்து வியாபாரம் செய்கிறது இருந்தால் ஓரளவுக்கு ஆவரேஜாக போவோம், அதில் பெரிய நஷ்டம் எல்லாம் இருக்காது. ஆனால் வேலைக்கு செல்கிற தாய்களே, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேப்பர் ஃபைல் அப் டு டேட் வைக்க வேண்டும், அதுக்கெல்லாம் லாக் போட்டுட்டு வாங்கம்மா, ஏனென்றால் அதை திருடி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு பல பேர் முயற்சி செய்வார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற குழந்தைகள் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்லுவேன். விவசாயிகளுக்கு இந்த காலம் விசேஷமாக நன்மையை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். சனி பகவானும் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார், அதனால் ராசியில் இருக்கிறார், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இரண்டாம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் இப்பொழுது மூணாவது பாவத்துக்கு வந்துட்டார், ராசியில் சனி பகவான் இருக்கிறார், கண்டிப்பாக நன்மையே நடக்கும். பரிகாரம், நீங்கள் உங்கள் வீட்டில் தேவையில்லாத டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நீக்கிவிட வேண்டும். உங்கள் வீட்டில் முன்னோர்களுடைய படத்தை தெற்கு திசையில் வைக்க வேண்டும். நீங்கள் வடகிழக்கில் படக்கூடாது. என்னடா வாஸ்து, கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வியாழக்கிழமை பகவான் கிருஷ்ணர், ராமர், நாராயணன், ரங்கநாதன் ஆலயம் சென்று அங்கு மஞ்சாக்கலர் பூவை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இல்லை சிவன் ஆலயம் இருக்குது, சிவன் ஆலயம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க. பஞ்சாமிரதத்தினால் அபிஷேகம் செய்யுங்க. அதுவும் முடியல என்ன செய்ய வேண்டும், பாலில் கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு கொஞ்சம் தேனை கலந்துட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி சுகமாகவும் சந்தோஷமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கொடுக்காது, நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.